எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 சமையா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி ஹைதராபாத்தோட மெயின் ரோட்ல விளையாண்டாங்க. என்னது மெயின் ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் அந்த பிச்சை என்ன தாங்க நான் சொல்றது, பாகிஸ்தான்ல கூட இருக்கிற பிச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் ரோட்ல விளையாடுற மாதிரி வந்து அப்படிப்பட்ட ஒரு பிச், ஆனா எல்எஸ்ஜி அதுலயும் தத்தளிச்சாங்க பாத்தீங்களா. எஸ் எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச்சோட ரிவ்யூ தான் இதுல பேச போறோம். என்னடா 10 மணிக்குள்ள மேட்சை முடிச்சிட்டீங்க, அப்படிதான் இருந்துச்சு சீரியஸ்ல இன்னைக்கு. எஸ் ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல மேட்சா இருக்கும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பா எல்எஸ்ஜி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். டாஸ் வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொன்னாங்க எல்எஸ்ஜி. ஓகே, ஒரு நல்ல மூவ் தான். குவின் டிகாக்கு வேற உள்ள வந்திருந்தாரு, கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருவாங்க, ஏன்னா பிச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா அவங்க விளையாண்ட கேம் இருக்கு உச்சக்கட்ட கேவலமான ஒரு கேம். இதுல கேஎல் ராகுல வேற வேர்ல்டு கப்புக்கு எடுக்கலன்னு ஒரு கூட்டம் வந்து அப்படியே வந்து வரும். பிளாட் ட்ராக்குங்க, அதுல கூட அவரால் விளையாட முடியல அப்படின்னா எனக்கு சத்தியமா தெரியல. கேஎல் ராகுல் ஒரு கிளாசியான சூப்பரான டேலண்டட் பிளேயர் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் டெஸ்ட் அண்ட் ஓடிஐல தான் அது வந்து அவருக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு சில ஃபார்மேட்ல கிங்கா இருப்பாங்க, மற்ற சில ஃபார்மேட்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. அது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் தான் கேஎல் ராகுல். உடனே சொல்லுங்க, டீமுக்காக அவர் விளையாடுறாரு அப்படின்ட்டு எத்தனை வருஷங்க அதே சொல்லிட்டு இருப்பீங்க. பஞ்சாபுக்காக ஆடுறப்பையும் அதே தான். அடிச்சு பார்த்துருக்கோனுங்க, அவரோட கேம் பிளே வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், T20 ஃபார்மேட்ல அவர் பெரிய அந்த அளவுக்கு சிறப்பான பிளேயர்லாம் இல்லை. ஸ்ட்ரகிள்டு வச்சு செஞ்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் அவரும் 29 ரன்ல அவுட் ஆனாரு. ஸ்டாயினிஸ் ஒரு 3 ரன்ல அவுட் ஆனாரு. குருணால் பாண்டியா ஒரு 24. பூரான் அண்ட் ஆயுஷ் பதோனி கேமை நல்லா எடுத்துட்டு போனாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு இருந்த மீதி ஓவருக்கு எடுத்துட்டு போனதுக்கு 165 தான் வந்துச்சு. 166 ஈஸி டார்கெட்டு. சரி, ஒரு 15-16 ஓவர்ல முடிச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல நெட் ரன் ரேட்டோட இருப்பாங்க மூணாவது இடத்துல அப்படின்னு தான் நான் எஸ்ஆர்ஹெச் யோசிச்சேன். 10 ஓவருக்கு முன்னாடியே கேமை முடிச்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அந்த மாதிரி பிச்சு தாங்க அது, அடிக்கணும். நான் இந்த வாட்டி நிறைய டீம் அதுதான் மிஸ்டேக் பண்றாங்க. பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணணும். நீங்க தயவு செஞ்சு பவர் பிளேயில் ஒரு நல்ல பிளேயரை இறக்கி விடுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். எஸ் சிஎஸ்கே முதக்கொண்டு நான் அதுதான் சொல்லுவேன். அவங்க பண்ற மிஸ்டேக்குமே அதுதான், பிரிச்சுட்டாங்க வச்சுக்கிட்டு. அவ்வளோதான், 6 ஓவர்லேயே 107 ரன்னுங்கிறப்ப எங்க கேம் அவங்க கையில் இருக்கு நீங்க சொல்லுங்க. அது கேம் அவங்க கையில எல்லாம் இல்லை, கேம் முடிஞ்சு போயிடுச்சு அங்கேயே. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கேம் வந்து பார்த்தோம். அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் எட்டன் சொல்லலாம். டிராவிஸ் எட் எஸ் அவர் வந்து 6.5 கோடிக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். செமையா விளையாண்டுருக்காருங்க. எத்தனை 54 50 ஒரு செஞ்சுரி வேற தும்சம் பண்ணிட்டாரு வச்சு அபிஷேக் சர்மாவும் நல்லா விளையாண்டாரு. 28 பால்ல 75 ரன். எதுவுமே பண்ண முடியலங்க. எல்லா ஓவரும் கிட்டத்தட்ட 2 6 2 4 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஐ திங்க் முதல் ஓவரில் மட்டும்தான் 8 ரன்னு நினைக்கிறேன், அது ஒரே ஒரு 4. அதுக்கு அடுத்த ஓவர் 17 ரன், அதுக்கு அடுத்து 22 ரன், அதுக்கு அடுத்து 17, அதுக்கு அடுத்து 23, அதுக்கு அடுத்து 20 19 17 14 10 அப்படின்னு கேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.4 ஓவர்லயே 10 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு சிறப்பான வெற்றியா முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு வெற்றி டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ இருந்தாங்க நெட் ரன் ரேட்டில், இப்போ +0.4 அப்படின்னு சொல்லிட்டு 3rd place போயிட்டாங்க. 12 மேட்சில் 7 வெற்றி. அடுத்த 2 மேட்சும் ஹைதராபாத்தில் தான் நடக்க போகுது. அதுவும் அந்த 2 கேம் யார் யார் கூட தெரியுமா, GTயோட பஞ்சாபோட அசால்ட்டாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் இன்னும் 1 கேம் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து த்ரூ ஆயிடுவாங்க. எல்எஸ்ஜி போயிட்டாங்க 12 மேட்சில் 6 வின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்களுக்கும் 2 கேம் இருக்குது, அந்த 2ல அவங்க 2 வின் பண்ணும். ஆனால் மேலே டிசிஎன்சி அபிஷேக் சர்மா வேற ஒரு 3 மேட்ச் அடிக்கல உடனே அவரை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆனிச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு டேங்க நாங்க தான்டா கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அகைன் இது வந்து ஹைதராபாத் பிச்சில் நடந்துச்சு, பிளாட் விக்கெட்டு. எஸ் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. நேரில் போனவங்களுக்குலாம் ஒரு செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். முதல் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போரான படம் மாதிரியும், செகண்ட் ஆஃப் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி மாதிரியும் தான் இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக நல்ல ஒரு வெற்றி. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு எல்எஸ்ஜி தோத்ததன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலி அவங்க வந்து எலிமினேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஜிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கின்றேன். அந்த பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.